அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணம் என்ற விவிலியை தொடர் இன்று பயணத்திற்கான உணவு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் பயணம் செய்கின்ற பொழுது உணவு உண்ண வேண்டும். சில நேரங்களில் நாம் வாகனத்தை நிறுத்திவிட்டு உணவகங்களில் உண்ணுகிறோம், சில நேரங்களில் நாமே உணவை கொண்டு சென்று உணவு உண்கிறோம். பயணத்தின் போது உணவு உண்பது என்பது கூடுதல் சுவையான ஒன்று. எனவே எல்லா பயணங்களிலும் நமக்கு உணவு தேவை, நம்முடைய வாழ்வு பயணத்திற்கும் உணவு தேவை. ஒன்று அரசர்கள் நூல் 19 அதிகாரத்தில் எலியாவை பற்றி ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். எலியா ஓரேபு என்னும் கடவுளின் மலையை நோக்கி அவர் பயணம் செய்ய வேண்டும், அதற்கு அவர் உணவு உண்ண வேண்டும். எனவே 1 அரசர் 19:5 நாம் வாசிக்கின்றோம், எலியா சூரை செடியின் அடியில் படுத்துறங்கினார், அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார். மீண்டும் 7 இறைமொழியில் வாசிக்கின்றோம், ஆண்டவரின் தூதர் 2 வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும். ஆகிய அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வு பயணம் ஒரு எதிர்நோக்கிய பயணம், கடவுளை நோக்கிய பயணம், நீண்ட பயணம். அந்த பயணத்திற்கு கடவுள் நமக்கு உணவு தருகிறார். என்ன உணவு தருகிறார்? இறை வார்த்தை என்னும் உணவையும் நற்கருணை என்னும் உணவையும் அவர் தருகிறார். எனவே இந்த உணவுக்காக நாம் அன்றாட வேண்டும். ஆண்டவரே, நாள்தோறும் இந்த உணவை எங்களுக்கு தாரும் என்று நாம் அன்றாடுவோமாக. இந்த உணவை, 2 உணவுகளையும் நாம் அருந்தி வலிமை பெற்று கடவுளை நோக்கி நாம் பயணத்தை மேற்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் மாறுலகில் செல்லுவோம்.